உளவுத்துறையினை கைகளில் வைத்திருக்கக்கூடிய மோடிக்கு தெரியும் தாம் தோற்கப் போகிறோம் என்பது. இந்த விஷயம் ஏன் திட்டமிட்டு சொல்லப்படுகிறது? யாருக்கு லாபம் சம்பாதித்துக் கொடுப்பதற்காக இந்த விஷயம் சொல்லப்படுகிறது? மே 19 தேதி பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஆட்சி வந்து மோடி தான் அமைக்க போகிறார், அதனால வந்து பங்குச்சந்தை நடைவிலை உயரப்போகிறது என்பது மாதிரியான ஒரு மக்கள் எண்ண ஓட்டத்தை அவர்கள் உருவாக்குகிறார். यानी भारत का स्टॉक मार्केट के लिए उसके सारे जो उनके प्रोग्रामिंग के जो प्रोग्रामिंग वाले सारे उनके थक जाएंगे। क्या करेगा, मैं कोई स्टॉक मार्केट के लिए आकलन नहीं कर सकता, पर नॉर्मली जब स्थिर सरकार आती है तो स्टॉक मार्केट बढ़ता है। इसलिए मैं कह रहा हूँ कि 400 पार होने वाला है, मोदी जी की स्थिर सरकार आने वाली है तो निश्चित रूप से बाजार ऊपर आएगा। இந்த பங்கு சந்தை குறித்த விஷயங்களை எல்லாம் பிரதமர் வந்து பேச மாட்டார். பங்கு சந்தையை வாங்குங்கள் என்று எந்த பிரதமரும் சொன்னதாக நினைவில் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தேர்தலினுடைய முடிவுகள் வந்த முதல் நாளிலேயே June 4 அன்றே சுமார் 30 லட்சம் கோடி வரை ஊழல் செய்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. மோடி, அமித்ஷா ஆகியோரின் மீதும் அவர்களை சார்ந்தவர்களின் மீதும் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி என்று சொல்லக்கூடிய கூட்டு பாராளுமன்ற குழுவை வைத்து விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்தது, எவ்வாறு அந்த 30 லட்சம் கோடி ஊழல் நடந்தது, இதில் எவ்வாறு மோடியும் அமித்ஷாவும் பங்கு வகிக்கிறார்கள் என்று கேட்கக்கூடியவர்களுக்கு வரிசையாக பல தகவல்களை நாம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எந்த அளவிற்கு இது ஊழலாக இருக்கிறது, எந்த அளவிற்கு இதில் ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது, எவ்வாறு சாதாரண மக்களினுடைய 30 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறது என்பதை வந்து நாம பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக பங்கு சந்தைகள் என்பவை அரசியல் நிலவரங்களை பொறுத்து பங்குகளினுடைய விலை உயர்வதும் குறைவதும் இருந்து கொண்டு இருக்கும். இந்தியாவில் 2 பங்கு சந்தைகள் இருக்கின்றன. பங்குகள் என்பவை ஒரு நிறுவனம் தன்னுடைய பங்குகளை வெளியிடும், அந்த பங்குகளை பொதுமக்கள் வாங்குவார்கள். வாங்கக்கூடிய விஷயத்தில் அதுதான் ஷேர் மார்க்கெட் என்று சொல்கிறாங்க. அப்போ 2 மிக முக்கியமான பங்கு சந்தைகள் வந்து இருக்கிறது. தேசிய பங்கு சந்தை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது, அதனுடைய குறியீட்டு எண்ணாக நிஃப்டி என்று ஒன்றை சொல்வார்கள். அதே மாதிரி வந்து மும்பை பங்கு சந்தை இருக்கிறது, மும்பை பங்கு சந்தையினுடைய குறியீட்டை சென்செக்ஸ் என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த 2 பங்கு சந்தைகளிலும் அரசியல் நிலைப்பாடுகளை பொறுத்து பங்கு சந்தையினுடைய விலை உயர்வதும் குறைவதும் ஆக இருந்து கொண்டு இருக்கும். அப்போ தேர்தல் நேரத்தில் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி வறுமையானால் அதற்கேற்றார் போல பங்கு சந்தை உயர்வதும், அவர்கள் விரும்பாத ஒரு ஆட்சி வந்து விடுமையானால் பங்கு சந்தையினுடைய விலை குறைவதும் என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. விரும்பக்கூடிய ஆட்சி விரும்பாத ஆட்சி என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக பங்குகளை வந்து யார் போடுவாங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பங்குகளை வந்து வெளியிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுத்துறை நிறுவனங்களும் வெளியிடுவாங்க. அப்போது ஒரு பெரிய நிறுவனங்கள் வந்து வெளியிடும். அதில் வந்து அதிகமான ரோல் பிளே பண்ணக்கூடியவர்களாக யார் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனியார் நிறுவனங்கள் தான் வந்து பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த பங்கு சந்தையினுடைய ஓட்டத்தை வந்து முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று கருத்துகள் வந்து நிலவுகிறது. அந்த அடிப்படையில் அந்த பெரும் முதலாளிகளினுடைய ஒரு நன்மைக்கு எந்த அரசாங்கம் காரணமாக இருக்குமோ அந்த அரசாங்கம் வந்தால் பங்கு சந்தை உயரும், இல்லை என்றால் பங்கு சந்தை இறங்கும் என்பது இயல்பான ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இந்த பெருமுதலாளிகளுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய மோடி அரசாங்கம் வந்துவிடுமையானால் பங்கு சந்தையினுடைய விலைகள் உயரும் என்கின்ற ஒரு சூழல் என்பது இயல்பாக மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் May 19 மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பங்கு சந்தையில் வந்து பெரிய அளவில் உயரப் போகிறது, நீங்கள் அதிகமான பங்குகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்கிறார்கள். அது அதானி நடத்தக்கூடிய மீடியா என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்னும் சில நாட்கள் கழித்து ஏறக்குறைய 20% பங்குகளினுடைய விலை உயரும் என்று சொல்லப்படுகிறது. ஓர் 4 June ஜெஸா ஆப்னே கஹா ஜிஸ் தின் சுனாவ் கா நதீஜா ஆயேகா ஆப் உஸ் ஹஃப்தே பர் மே தேக்னா கி யானி பாரத் கா ஸ்டாக் மார்க்கெட் கே லியே உஸ்கே சாரே ஜோ उनके प्रोग्रामिंग के जो प्रोग्रामिंग वाले सारे उनके थक जाएंगे। 6 June के पहले आप बाय कर लेना, 4 June के पहले वो सूट अप करेगा। तो इस बार पुराने रिकॉर्ड फिर तोड़ेगा, 1 लाख के पार जाएगा क्या? क्या करेगा, मैं कोई स्टॉक मार्केट के लिए आकलन नहीं कर सकता, पर नॉर्मली जब स्थिर सरकार आती है तो स्टॉक मार्केट बढ़ता है। इसलिए मैं कह रहा हूँ कि 400 पार होने वाला है, मोदी जी की स्थिर सरकार आने वाली है तो निश्चित रूप से बाजार ऊपर आएगा। அப்போ இந்த பங்கு என்கின்ற இந்த ஷேர் மார்க்கெட் விலை உயரக்கூடிய நேரத்தில் இந்த பங்கு சந்தையில் வந்து யார் யாரெல்லாம்
முதலீடு செய்திருப்பார்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய நிறுவனங்களுடைய பங்குகளை பொதுமக்கள் வாங்கியிருப்பாங்க. அந்த பொதுமக்களில் பெரும் பணக்காரர்களும் இருப்பார்கள், சாதாரண மக்களும் இருப்பார்கள். தங்களுடைய சேமிப்புகளுக்கு அதிகமான லாபம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் போடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு முதியவர் ஒருவர் பென்ஷன் தொகையை போடுவாங்க, அல்லது வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த தொகையை எடுத்து, கடைசியாக வரக்கூடிய அந்த பென்ஷன் தொகையை எடுத்து போட்டு அதை வந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் அதிகமான லாபம் கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்தில். இது சரியா தவறா என்பது நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல. நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, எவ்வாறு இந்த சாதாரண மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது தான். இப்போ உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இந்த விஷயத்தில் மே 19ஆம் தேதி பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஆட்சி வந்து மோடி தான் அமைக்க போகிறார், அதனால வந்து பங்குச்சந்தை நடைவிலை உயரப்போகிறது என்பது மாதிரியான ஒரு மக்கள் எண்ண ஓட்டத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். பொதுவாக இந்த பங்கு சந்தை குறித்த விஷயங்களை எல்லாம் பிரதமர் வந்து பேச மாட்டார். பங்கு சந்தையை வாங்குங்கள் என்று எந்த பிரதமரும் சொன்னதாக நினைவில் இல்லை, ஒரு உள்துறை அமைச்சர் சொன்னதாக நினைவில் இல்லை. அப்போ இந்த ஒரு பெரிய பெயர்கள், ஒரு பெரிய ஆள் இந்த விஷயத்தை சொல்லும் போது இதை வந்து நம்பி வாங்கலாம் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்து தோன்றும். அதை கேட்டால் போல ஜூன் மாசம் 1ஆம் தேதி வெளியான எக்ஸிட் போல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏமாற்று வேலை ஜூன் 1ஆம் தேதி நடந்தது. அந்த ஜூன் 1ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, மோடியினுடைய அரசாங்கம் தான் மீண்டும் வரப்போகிறது, எந்த அளவிற்கு என்றால் ஏறக்குறைய 400 இடங்களை பெறப்போகிறார்கள், 350 இடங்களை பெறப்போகிறார்கள் என்று பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து கணிக்கிறது. அப்போ என்ன மக்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி வருகிறது, அதற்கு அடுத்த நாட்களில் அதிகமாக பங்குகளை வாங்க ஆரம்பிக்கிறார்கள். பங்குகளினுடைய விலை உயர்ந்து விற்கக்கூடிய நேரத்தில் அது லாபம் வரும் என்கின்ற எண்ணத்தில் 1ஆம் தேதியினுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் வந்த உடனே மக்கள் வாங்க ஆரம்பிக்கிறார்கள். வாங்க ஆரம்பித்த உடனேயே பெரிய அளவிற்கு பங்குகளினுடைய விலை வந்து உயர்ந்து செல்கிறது. ஆனால் ஜூன் 4ஆம் தேதி இவர்கள் எதிர்பார்த்தது போன்று தேர்தல் முடிவுகள் அமையவில்லை. யார் எதிர்பார்த்த மாதிரி? மக்கள் எதிர்பார்த்தது மாதிரி. ஏன் மக்கள் எதிர்பார்த்தாங்க? எக்ஸிட் போல்ல வந்து ஊரும் உலகமும் சொல்லிச்சு, மோடியும் அமித்ஷாவும் வந்து வாய்கிலேயே 400 வருவோம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர்கள் வாங்குறாங்க, ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அப்படியே தலைகீழாக இருக்கிறது, மோடியே வந்து தட்டு தடுமாறி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு போகிறது. 370 இடங்களை ஜெயிச்சிருவோம், என்டிஏ 400 இடங்கள் வரும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தவங்க 240 தாண்டுவதற்கே நொண்டி அடித்து கொண்டிருந்த ஒரு சூழல் வந்து உருவாகிறது. அப்போ மோடி அரசாங்கம் வருமா வராதா என்கின்ற ஒரு சூழல், இந்தியா கூட்டணி வந்து விடுமோ என்கின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் பங்குச்சந்தையினுடைய விஷயம் வந்து பெரிய அளவில் குறைகிறது. 473 லட்சம் கோடி இருந்த பங்கு சந்தையினுடைய அந்த பொருளாதார மதிப்பு 394 லட்சம் கோடியாக குறைகிறது. சுமார் 30 லட்சம் கோடி நிகரான சாதாரண மக்கள், பெரிய பெரிய ஆட்களை தாண்டி சாதாரண மக்கள் செய்வாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம். ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் ஒரு பெரிய லாபத்தை வந்து இதில் சம்பாதிக்கிறார்கள், பலர் வந்து இதில் நஷ்டத்தை அடைகிறார்கள் என்ற ஒரு சூழல். இப்போ அந்த குறிப்பிட்ட நபர்கள் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் இந்த விஷயத்தை ஏன் மோடியும் அமித்ஷாவும் செய்தார்கள்? அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில், அவங்களும் ஜெயிப்பான்னு நினைச்சிட்டு தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஐபி என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஏற்கனவே இந்த தேர்தலில் இவர்கள் ஜெயிக்கப் போவது இல்லை, தொங்கு சட்டசபை தான் அமையப் போகிறது என்பது மாதிரியான ஏராளமான தகவல்கள் அவர்களுக்கு சென்றிருக்கிறது. அப்படி சென்ற காரணத்தினால்தான் நீங்கள் 2வது கட்டம் தேர்தல் நடந்து கொண்டிருந்த நேரத்திலேயே தங்களுடைய தேர்தல் பிரச்சார முறையே வந்து அவர்கள் வந்து மாற்றினார்கள். எவ்வாறு வழக்கமாக தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆரம்பித்தார்னா, ஏதோ விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார், மோடி கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவர். 2வது சுற்றை தாண்டிய உடனே அவருடைய பிரச்சாரங்கள்லாம் எப்படி மாறுதுன்னு சொல்லி கேட்டால், எரும மாட்டை பிடுங்கி ஒருத்தங்கிட்ட கொடுத்துருவாங்க, உங்களுடைய தாலியை அறுத்து இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துருவாங்க, ஒரு இடம் வச்சுருந்தா இன்னொருத்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க, அதிகமான புள்ள குத்தியை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி செல்லக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. அயோத்தியாவில் இருக்கக்கூடிய கோயிலை வந்து இடித்து விடுவார்கள். இப்படி தொடர்ச்சியாக வந்து இஸ்லாமிய வெறுப்பு, தமிழர்கள் மீதான வெறுப்பை கற்கக்கூடிய அளவிற்கு ஒரிசாவில் போய் பேசினார். பூரி ஜெகநாதருடைய கோயிலுடைய சாவி வந்து தமிழகத்தில் வந்து இருக்கிறது என்று தமிழர்களை குறித்து ஏளனமாக எள்ளி நகையாடி வந்து பேசினார். உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசக்கூடிய நேரத்தில் கேரளாவில் இருக்கக்கூடியவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களை வந்து ஏளனம் செய்கிறார்கள், அவர்களை இப்போ சாதாரணமாக மக்களாக பார்க்கிறார்கள் என்று இன பிராந்திய மொழி அடிப்படையிலான பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசினாங்க. அதாவது அவங்களுடைய ட்ரேட்மார்க் பிரச்சாரத்திற்கு திரும்பினார்கள். ஒரு பிரதமர் அவ்வாறு செய்ய மாட்டார். அவங்களுள்ள 2ஆம் தர பேச்சாளர்கள் 3ஆம் தர பேச்சாளர்கள் பேசுவது வந்து அது இயல்பு. ஆனால் ஒரு பிரதமர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையில் அவருடைய உள்ளம் அப்படி இருந்தாலும் வெளியில் நடிப்பார்கள். ஆனால் இந்த தேர்தலில் தோல்வி வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் தான், நினைத்த இடங்களை ஜெயிக்கப் போவதில்லை என்று தெரிந்தவுடன் தான், உளவுத்துறையினுடைய தகவல்கள் வந்த உடனே தான் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் மாறுது. அப்போ பொதுமக்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் வந்து இருக்கலாம், பத்திரிகைகளுக்கு உண்மையில் தெரியும்,
பத்திரிகையை விட இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்று சொல்லக்கூடிய உளவுத்துறைக்கு உண்மையில் தெரியும், உளவுத்துறையினை கைகளில் வைத்திருக்கக்கூடிய மோடிக்கு தெரியும் தாம் தோற்கப் போகிறோம் என்பது. அப்போ இந்த விஷயம் ஏன் திட்டமிட்டு சொல்லப்படுகிறது? யாருக்கு லாபம் சம்பாதித்து கொடுப்பதற்காக இந்த விஷயம் சொல்லப்படுகிறது? சரி, நீங்கள் ஒருவருக்கு லாபம் சம்பாதி கொடுப்பது பிரச்சனை இல்லை, இவர்களுக்கு லாபம் சம்பாதித்து கொடுப்பதற்காக யாருடைய கைகளில் இருக்கக்கூடிய பணம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், சாதாரண சேவிங்ஸ் என்று சொல்லி சேமித்து வைக்கக்கூடிய மக்களினுடைய பணம் வந்து பறிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்து எழுகின்றன. இந்த குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வைக்கிறாங்க. காங்கிரசினுடைய செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து தேர்தல் அன்றைக்கே வந்து இந்த விஷயத்தை வைத்தார். இந்த விஷயத்தை வந்து விரிவாக வந்து ராகுல் காந்தி வந்து இப்ப பேசியிருக்கிறாரு. We are absolutely convinced that this is a scam. Somebody has made thousands of crores of rupees at the cost of Indian retail investors. And the Prime Minister and the Home Minister have given an indication to buy. And this is a criminal act. So we demand today a joint parliamentary committee to investigate this. இந்த விஷயத்திற்கு வந்து பதில் சொல்லியிருக்கக்கூடிய பாஜகவினுடைய பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இது வந்து ஒரு அனுமானத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லி சொல்கிறார். இது அனுமானத்தில் செய்யப்பட்ட விஷயமா? அனுமானத்தில் செய்யப்பட்ட விஷயம்னா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? உடலையே நீங்கள் 2G என்கின்ற வழக்கை எடுத்து அந்த 176,000 கோடி என்று தொடர்ச்சியாக போய் சொன்னீங்க. 176,000 கோடி வந்து அதில் வந்து நஷ்டமாகவில்லை. ஒருவேளை இவ்வாறு நடந்திருந்தால் லாபம் வந்திருக்கலாம். அப்போ லாபம் வந்திருக்கலாம், இதை வந்து திருடி திங்கவில்லை. ஒருவேளை அதில் ஊழல் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா, 176,000 கோடியை வந்து ஆர் ராஜா அவர்கள் வந்து திருடி தின்றது போன்ற ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி தொடர்ச்சியாக அதை பிரச்சாரம் செய்து திமுகவும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி 10 ஆண்டுகள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வேலையை இந்த அனுமானத்தினுடைய அடிப்படையில் தான் செய்தீர்கள். அதற்கு பிறகு சிபிஐ நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்து இன்னைக்கு ஆர் ராஜா வந்து எம்பியாக மாறிட்டார். இப்போ இந்த அனுமானத்தின் அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் பேசுனீங்க. இப்போ அதே அனுமானத்தின் அடிப்படையில் இவங்க பேசுகிறாங்களான்னு சொல்லி கேட்டால் பேசவில்லை. என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது அனுமானத்தின் அடிப்படையில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. உதாரணத்திற்கு ஒரு வயதான ஒரு முதியவர் தன்னுடைய பென்ஷன் தொகையை வந்து முதலீடு செய்கிறார். பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சரியா தவறா என்பதற்குள்ள நாம் போக விரும்பலை. அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம மட்டும் சொல்கிறோம். ஒரு 100 ரூபாயை முதலீடு செய்து அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வருடம் அல்லது 2 வருடம் கழித்து அந்த 100 ரூபாய் வந்து ஒரு 130 ரூபாயாக ஒரு 150 ரூபாயாக கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து முதலீடு செய்கிறார் என்று வைத்துக்கொண்டால், இந்த 150 ரூபாய் வரும் என்கின்ற ஒரு நிலைக்கு 2 வருஷம் ஆகுன்றதுக்காக அவர் காத்திருப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி வந்து பங்குகளுடைய விலை உயர்ந்து இறங்கியதனுடைய சூழலில் அவர் போட்ட அந்த 100 ரூபாய் முதலீடு என்பது சடனாக என்ன ஆகுதுன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா 70 ரூபாய்க்கு வந்துடுது. அப்போது 100 ரூபாயிலிருந்து 130 ரூபாயாக அது உயர்வதற்கு ஆகக்கூடிய நேரத்தை விட 70 லிருந்து 130 ரூபாயாக ஆவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அதிகமாகும். அவருக்கு வரக்கூடிய லாபம் என்பது குறையும். இப்படி லட்சக்கணக்கானவர்களினுடைய பணங்கள் வந்து மோசடி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது இவர்களுக்கு நஷ்டமடைந்தால் பரவாயில்ல. இது குறித்த தகவல்களை ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிலர் சரியான தருணத்தில் விற்று கொழுத்த லாபத்தை அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை குறித்து செபி என்று சொல்லக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகளை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் இது குறித்து விசாரணை என்பதை செய்கிறாங்க. ஆனால் இது வந்து இவர்களோடு இந்த விசாரணை நிறுத்தப்படக்கூடாது, இதோடு நிற்கக்கூடாது என சொல்கிறேன். ஏன்னா செபியினுடைய அந்த விசாரணை கமிஷனில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவரை அதானிக்கு சொந்தக்காரர் என்கின்ற ஒரு விஷயம் என்பது இருக்குது. அப்போ இவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடாது. மாறாக இதை செய்ய வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால், ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டு பாராளுமன்ற குழுவில் இது விசாரிக்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்திற்கு இது சம்பந்தமானவர்கள் நேரடியாக அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி வந்து கேள்வி எழுப்புகிறார். இவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியில் நியாயம் இருப்பது போன்றுதான் தெரிகிறது. அப்போ எதிர்கட்சிகள் மிகச்சரியான ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து எடுத்திருப்பதாக தோன்றுகிறது. இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய தேர்தல் என்பது மீண்டும் அவர் ஆட்சி அமைக்கிறாரா மாட்டாரா என்று தெரியல. இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் வரை மோடி ஆட்சி அமைத்தால் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் என்பதில் வந்து எந்த விதமான ஸ்திரத்தன்மையும் வந்து இல்லை. ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை கூப்பிடுவாங்க. கூப்பிடக்கூடிய நேரத்தில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வரப்போகிறது, என்னென்ன துறைகள் சார்ந்த விஷயங்கள் வரப்போகிறது என்பத பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு 240 இடங்கள் மட்டுமே வாங்கி மைனாரிட்டி அரசாங்கமாக வந்திருக்கக்கூடிய பிஜேபி 234 இடங்களை வாங்கி இருக்கக்கூடிய பெரும் பலம் பொருந்திய ஒரு எதிர்கட்சியினுடைய கூட்டணி 100 தொகுதிகளை வென்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் என்று இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இந்த தேர்தல் முடிவுகளை சிறப்பான ஒரு கண்ணோட்டத்தோடு எடுத்துக்கொண்டு
அடுத்த கட்ட தாக்குதல்களை தொடுக்க ஆரம்பித்தது மாதிரி தான் தெரியுது. அதில் முதல் விஷயமாக இந்த ஸ்டாக்ஸில் வந்து அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு ஊழலை வந்து வெளிக்காட்டியிருக்கிறார்கள். அடுத்து காங்கிரசினுடைய மாணவரின் தலைவராக இருக்கக்கூடிய கன்னியாகுமார் வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான மாநிலங்களில் தேர்தல் பேப்பர்களில் லீக் ஆகி நடந்த முறைகேடுகளை குறித்து ஒரு காரசாரமான ஒரு பேட்டியை வந்து கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஜனநாயகத்தை வந்து காப்பாற்றியிருப்பதாகத்தான் வந்து பார்க்க முடிகிறது. யாரோ ஒருவர் கைகளில் அதிகப்படியான இடம் இருக்கிறது என்பதால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்து மாறி எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 4 சட்டைகளை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மோடி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அடக்கி ஒடுங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் பார்க்கிறார்கள். எல்லா இடத்திலும் தனியாக சென்று கேமராவில் தன்னந்தனியாக காட்சியளிக்கக்கூடிய மோடி, சமீப காலமாக நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவோடே கூட சுற்றுவது போன்றே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கிறது. அவர்கள் அமைச்சரவையில் பெரிய பலமான இடங்களை கேட்பதாகவும் வந்து செய்திகள் நிலவிக்கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிட வேண்டும் என்று கொக்கரித்து கொண்டிருந்தவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இடங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான வலிமையை கொடுக்கவில்லை, மாறாக பலம் பொருந்தி எதிர்க்கட்சி அமைந்திருக்கிறது. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்தது தான் ஒரு ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது பிரதம மந்திரியாக இருப்பது மட்டுமில்லை, பிரதம மந்திரியை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பலம் பொருந்தி எதிர்க்கட்சி இருக்கணும். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை குட்டி, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வேலைகளை ஒரு எதிர்க்கட்சியால் செய்ய முடியும். எதிர்க்கட்சி சிறப்பாக செயல்படுமையானால் நாட்டுக்கு சிறந்ததாக வந்து இருக்கும். ஆகவே இன்றைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எடுத்து முன்வைக்க வேண்டும், அவ்வாறு வைத்து கொண்டிருப்பதாகவே அறிகிறோம். இந்த ஸ்டாக்ஸ் சம்பந்தமான மிகப்பெரிய 30 லட்சம் கோடி ஊழல் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் விசாரணை வேண்டும். இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பேப்பர் லீக்கேஜ் சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து அக்னிவீர் என்கின்ற திட்டத்தை வந்து நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை இப்போது பீகார் முதல்வரின் மூலமாக வலுவாக எழுகிறது. நீட் தேர்வு ரத்து சம்பந்தமாக ஏற்கனவே பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்பது மாதிரியான செய்திகள் வந்து தொடங்கியுள்ளது. இப்படி மாநிலங்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த விஷயங்கள் வந்து அமைய வேண்டும். அதை டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களினுடைய மக்கள் தொகை கேற்றார் போன்று மக்களவை தொகுதிகளை தீர்மானிப்போம் என்கின்ற ஒரு விஷயம் தற்போது வரப்போகிறது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் இதை கடுமையாக எதிர்க்கட்சிகள் எதிர்க்க வேண்டும். சந்திரபாபு நாயுடு என்று சொல்லக்கூடியவர் பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் தென்னிந்தியாவை சார்ந்தவர் என்கின்ற அடிப்படையில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஆக்கப்பூர்வமாக சொல்லக்கூடியவர்களாக வந்து அவர்கள் இருப்பார்கள், இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து இதை எதிர்த்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக எதிர்க்கட்சிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர்துவானால் அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.